அமுதா எங்க? அமுதா எங்க? சரியா, என்ன பார்த்து பேசு. கிளாஸ்ல என்ன நடந்துச்சு? எங்க வா? சரியா வளர்க்கலையா அவள? என் பேர் டி அமுதா. நீ அமுதா குட்டிக்கு ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. நான் 5D ல படிக்கிறேன். ஒன்பதாவது பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. நீ அமுதா கிட்ட உண்மையை சொல்றதுன்னு முடிவு செஞ்சிருக்கோம். நீ எங்க பொண்ணு இல்ல. ஒரு தெய்வம் தந்த பூவே வேற யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம ரெண்டு பேரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுமே நாங்க ஒண்ணு தத்தெடுக்கல. வைத்தியமா பேசல. நீ தான் எங்களை தத்தெடுத்து யாராவது குழந்தைய தத்தெடுப்பாங்களா? இதை முத முதல்ல என்ன எழுத வச்ச பிறந்த கணமே அந்த பிஞ்சு விரல் தாயின் விரலை அறிந்து பற்றி கொள்ள தன் விரலை விடுவித்து கொண்டு புறப்பட்டு செல்லும் அளவுக்கு அவளை செலுத்தியது எது? கதையில இருக்கிற குழந்தை நிஜமா? நீ தான் கேந்திரா கொண்டு வந்து கொடுத்த. எனக்கு கல்யாணம் கட்டிப்பியா? எனக்காக அமுதாவை தத்தெடுத்துக்க போறீங்களா இல்ல அமுதாக்காக எனக்கு கல்யாணம் கட்டிக்க போறீங்களா? என்ன இருப்பு கடமையா கணவனா யுத்தமா? பள்ளிக்கூடங்களில் யுத்த சத்தங்கள் எதிர்கொள்ளிக்கும் நெருக்கடியில் சொந்த நாட்டையும் உடமைகளையும் துறந்து உண்மையாகவே நடுக்கடலில் தவிக்க விடப்பட்டவர்கள். இதெல்லாம் செய்யறவங்களுக்கு எங்கேயாவது ஒரு யுத்தம் நீடிக்கிறதுல வியாபார நோக்கம் இருக்கு. முன்னேறிய நாடுகள் யுத்தத்தை நிறுத்திட்டாங்க. முன்னேறாத நாடுகளை தங்கட ஆயுதங்களை பரிசோதிக்கும் இடமாக பாருங்க. தமிழ்தான் இந்த பூமியில அமைதி வரும் வரை குழந்தை பிறக்க வேண்டாம். இன்னைக்காவது ஒரு நாள் விடிவு வரும், அமைதி வரும். இது யுத்தம் இல்லாத பூமியா மாறும். அப்ப எனக்கு குழந்தை